அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் வாஸ்து டிப்ஸ் தமிழில் வந்து புதுசாக வரக்கூடிய நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம போட்ட பழைய வீடியோக்களில் வந்து இருக்கும். அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து நான் பெருசாக ரிப்ளை கொடுக்குறதும் இல்லை. நம்ம ரிப்ளை கொடுக்குறதா இருந்தாலும் எப்படி கொடுக்க வேண்டியது இருக்குன்னா, ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், ஆல்ரெடி வீடியோ அப்லோடட், அந்த மாதிரி வந்து நான் வந்து ரிப்ளை வந்து கொடுத்துட்ருக்கேன். அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனலை ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு. ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லா மோஸ்ட்லி எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிட்டோம். ஸோ ஏற்கனவே போட்ட வீடியோக்களில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவாக கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க போகிறோம். அட்லீஸ்ட் வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது போடுறதுக்கு நான் வந்து முயற்சி வந்து பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்தை வந்து தேர்வு செய்வோம், இடம் வந்து வாங்குவோம், அல்லது ஒரு மனை வாங்குறது அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை சுற்றி எப்படி இருக்கணும், இல்லை அந்த கரெக்டாக அந்த இடம் எப்படி இருக்கணும், ஒருவேளை அது தவறாக இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரிப்பட்ட பேசிக்கான விஷயம் வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த மனை வாங்கும் போகும்போது அந்த இடத்த பார்க்க நம்ம போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து சகுனம் வந்து பார்க்குறது. இது வந்து அந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பார்ப்பாங்க. இப்போ நம்ம அது எல்லாமே நம்ம பார்க்கணும் கிடையாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளும் வந்து பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அதாவது நம்ம இப்போ போகிறோம் அப்படின்னா அந்த போகும்போது நமக்கு ஒரு நல்ல செய்தி வந்து வர்றது, இல்லை ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று நம்ம கண்ணில் படுறது, குழந்தைங்க அங்கே விளையாடிட்டு இருக்கிறது, இல்லை பசு கன்று அங்கே வந்து மேய்ஞ்சிட்ருக்கோம், இல்லைனா வந்து நல்ல நாய்கள் எல்லாம் விளையாடி ஓடி குதிச்சு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறது, இல்லை சாமி விக்கிரகம் வந்து நமக்கு எதிராக வந்து அவங்க ஏதாவது ஊர்வலத்துக்கு அந்த மாதிரி கொண்டு போகிறது, இந்த மாதிரிப்பட்ட நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்ணில் பட்டோம் அப்படின்னா அது ஒரு நல்லதாக நம்ம வந்து எடுத்துக்கலாம், அதாவது நல்ல சகுன மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம போகும்போது இல்லை ஒரு கெட்ட விஷயம் நடக்குது, நமக்கு ஒரு தடங்கள் ஏற்படுது அப்படின்னா நம்ம வந்து முழுமையாக அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அன்னைக்கு அந்த ப்ரோக்ராமை நம்ம கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு நாளைக்கு நம்ம போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த காலத்தில் போயிட்டு இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னுமே வந்து நம்ம ஊரில் எல்லாம் வந்து இடம் வாங்க போகும்போது அதெல்லாம் பார்க்குறாங்க. நம்ம வேணால் சும்மா சொல்லிக்கலாம், இல்லை அதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பட் இருந்தாலும் இன்னும் ஊர்கள் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் வீடியோவில் சொல்கிறேன். எங்கள் ஊரில் எல்லாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி இடம் வாங்க போகிறோம்னா தனியாக கூட போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு அந்த இடம் சரிதானே அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு ஆசாரி அப்படின்னு சொல்லுவோம், அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இந்த இடம் ஓகேவான்னு கேட்பாங்க. அவங்க அந்த இடத்துல வரும்போது அவங்களுக்கு நம்மளை விட இன்னும் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லலாம், ஒரு இது ஃபீல் ஆகும். அதை வச்சு அவங்க வந்து நிறைய விஷயம் பார்த்துட்டு அப்புறம் சுற்றி முத்தியெல்லாம் பார்த்துட்டு அது ஓகேவா, இந்த இடத்துல வீடு கட்டலாமா, வீடு நிற்குமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அவங்க வந்து பார்க்குறது. அதாவது அந்த இடத்துல வந்துட்டு அவங்க வந்து அந்த இடத்துக்கு புதிய ஒரு ஆளாக இருப்பாங்க, ஆனால் அங்கே வந்து பார்த்துட்டு அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, இதுலேருந்து இவ்வளோ தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த இடத்துல வீடு கட்டக்கூடாத ஒரு அமைப்பு அங்கே வந்து இருக்குது, ஸோ அதனால் ஒரு தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கூட சொல்லுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு, அது அவங்களுடைய ஒரு உள்ளுணர்வு. பட் நம்மளாலெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம சில சில விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துக்கலாம், நல்ல விஷயங்கள் நடக்குதா, நம்மளுக்கு மகிழ்ச்சியான விஷயங்களாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதுவே நம்ம கொஞ்சம் லெந்தியாக தான் சொல்லிட்டோம். ஸோ இது வந்து சகுனங்கள் பார்க்குறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து நல்ல விஷயமா இருக்குன்னா அன்னைக்கே அதை வந்து போயிட்டு நல்லா பார்த்துக்கலாம். ஒருவேளை கெட்ட விஷயங்களா இருக்கு அப்படிம்போது அதை அன்னைக்கு தள்ளி வச்சுட்டு இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போய் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமா அந்த இடத்த வந்து நம்ம ஒருத்தங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த திசை தான் அப்படின்னு நம்ம நம்பிட்டு அதை பார்க்கக்கூடாது. ஒரு காம்பஸ் வச்சுட்டு திசை கட்டும் கருவி சொல்லுவோம்ல, அதை வச்சு கட்டாயமாக பார்த்தாகணும். ஏன்னா அதில் நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த திசைகள் எல்லாம் சரியாக வந்து தெரியும். உடனே போயிட்டு அப்போ அப்படி பார்க்குறதுனால அந்த திசைகள் வந்து நல்லது கிடையாதா, ஒரு திசை நல்லது இன்னொன்று நல்லது இல்லையா அப்படிங்கிறது கிடையாது, எல்லாமே நல்லது தான். ஆனால் நமக்கு வந்து வாஸ்துவில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, இந்த இடத்துல இந்த திசையில் இந்த பகுதியில் இப்படி இருக்கணும், இந்த பகுதி இப்படி இருக்கணும்னு இருக்குல்ல. ஸோ அதுக்காக நம்ம திசை தெரிஞ்சுக்கணும். அதனால் போகும்போதே ஒரு மனையை பார்க்க போகிறீங்கன்னா ஒரு காம்பஸ் வந்து வாங்கிக்கலாம், கடையில் எல்லாமே இப்போ கிடைக்கும், அதை வச்சுட்டு இது எந்த திசையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனை வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சில வேளை அதுக்கு பக்கத்தில் வந்து மயான பூமிகள் அந்த மாதிரி சொல்லுவோம், சுடுகாடு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறது, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேக்ட்ரி வந்து இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா பெரிய டவர் அந்த மாதிரிலாம் கட்டி வச்சுருப்பாங்க, அது வந்து அந்த மனைக்கு பக்கத்தில் இருக்கலாம், இல்லை வந்து கோயில் கூட அதோட பக்கத்தில் சேர்ந்துருக்கலாம். ஸோ இப்படி இருக்கிற மனைகளை கூட நம்ம வந்து போகும்போதே நம்ம வேண்டாம் அப்படின்னே கொஞ்சம் முடிவு பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நார்மலாக யோசிச்சு பார்த்தாலும் தெரியும், நமக்கு வந்து என்றைக்குமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், பிரச்சனை மாதிரி தான் இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டல்னாலும் அங்கே நிறைய பேஷண்ட் வருவாங்க, அங்கேருந்து நிறைய நோய்கள் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஃபேக்ட்ரி அப்படின்னா நிறைய சவுண்ட் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும், நம்மளுக்கு வந்து நார்மல் லைஃபுக்கு அது வந்து செட் ஆகாது. அதே மாதிரி ஒரு
ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கும், இல்லை ஒரு கோர்ட்டாக இருக்கும், இதெல்லாம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னாலே அது வந்து நல்லா இருக்காது. கோயில் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா கோயில் மணியோசையெல்லாம் கேட்குறது நல்லது தான், ஆனால் வந்து எப்போவுமே ஒரு கோயிலுக்கு அதுக்காக பக்கத்தில் இருந்து நம்ம அப்படியே ஒரு லைஃப்பில் நம்ம வாழ முடியாது. நம்மளுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து கோயிலுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பஜனைகள், அங்கே உள்ள பாடல்கள் அதுதான் எப்போவும் நம்மளுக்கு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ வந்து அதுக்கு பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் வந்து தள்ளி வந்து நம்ம வந்து இருந்துக்கலாம். அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுமே ரொம்ப வந்து சுத்தபத்தமாக ரொம்ப இருக்க வேண்டியதாக இருக்கும். பார்த்து பார்த்து பண்ணணும், வீட்டுக்கு வெளியில் வர்றதா இருந்தால் கூட, ஏன்னா பக்கத்தில் சாமி இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன இது இருக்கும். அதனால தான் ஸோ அதுவும் கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் வந்து தள்ளி அந்த மாதிரி வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். சொந்த மாதிரி பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். சுடுகாடு அப்படின்லாம் சொல்லும்போது கூட அங்கேருந்து அந்த புகைகள் அதெல்லாம் வரும்போதும் அது நமக்கு வந்து சரியாக இருக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வரலாம். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இடம் பார்க்கும்போது அங்கே வந்து அந்த இடத்துல ரொம்ப பெரிய பெரிய பாறைகளாக இருக்குது, அதாவது நம்மளால் சரி பண்ணவே முடியாத மாதிரி மேடு பள்ளங்கள் இருக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து லேண்டை வந்து சரி பண்ணிட்டு தான் வீடு கட்ட போகிறோம். ஆனால் சிலது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பண்ண முடியாது, அந்த இடத்தையே கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து இந்த இது வேண்டாம், நம்ம வேறு இடம் பார்க்குறது நல்லது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து என்றைக்குமே நமக்கு மனசு வந்து கஷ்டமாகவே இருக்கும், ஐயோ இதை போய் வாங்கிட்டோம் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு தோன்றதுக்கு முதலே அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் லைன் எல்லாம் போகலாம், எலக்ட்ரிக் லைன் போகும். சாதாரணமாக வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்குற அந்த லைன் எல்லாம் பிரச்சனை கிடையாது, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஹை பவரில் உள்ள அந்த மாதிரி லைன் எல்லாம் போகும். ஸோ அது மாதிரி அந்த இடத்துக்கு அந்த மனைக்கு மேலே போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல போயிட்டு வீடு கட்டணும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு சரியாகவே இருக்காது, என்றைக்குமே டேஞ்சர் தான். ஸோ இது மாதிரிப்பட்ட மனைகளை எல்லாம் வாங்குறத ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மனை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த மனை வந்து ரெண்டு பெரிய மனை இருக்குது, அதாவது ரெண்டு பெரிய பிளாட் இருக்குது, அதுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பிளாட்டை தான் நம்ம வாங்க போகிறோம்னா அதுவும் தவிர்த்துக்கலாம். ரெண்டு சைடு ரெண்டு பெரிய பில்டிங் பெருசாக இருக்கும், நமக்கு வந்து சென்டரில் கொஞ்சோல அந்த மிடிலில் கொஞ்சம் இடம் தான் இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே வீடு கட்டி வாழும்போது நம்மளுக்கு சரியான ஒரு சன்லைட்டாக இருக்கட்டும், ஒரு காற்றோட்டமாக இருக்கட்டும் எதுவுமே கிடைக்காது. அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய ஒரு பிளாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சின்ன பிளாட்டை போயிட்டு நம்ம வாங்குறத வந்து தவிர்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது அந்த மனையோட வடிவம், அதாவது ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம வந்து நமக்கு வாஸ்துவில் சொல்லியிருக்கக்கூடிய வடிவங்கள் அப்படின்னு பார்த்தாலே அந்த பிளாட் வந்து சதுரமாக இருக்கணும், அதாவது ஸ்கொயராக இருக்கணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீள் சதுரம் அல்லது செவ்வகம் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் கூட இருக்கலாம். ஒரு அதாவது ரெண்டு பக்கம் வந்து ஒரே அளவில் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட மனைகள் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது வாஸ்துவில் இருக்குது. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் எல்லா நேரங்களையும் அந்த மாதிரி மனைகள் வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒருவேளை கொஞ்சம் அப்படி ரெகுலர் ஷேப்பில் இருந்தாலும் மற்ற விஷயங்களெல்லாம் ஒத்து போகுது அப்படின்னா நம்ம வாங்கிட்டு அந்த இடத்த வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்ட் பண்ணி எடுக்கலாம் மீன்ஸ் என்ன பண்ணிக்கணும்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே, அதாவது நமக்கு கொஞ்சம் தாராள மனசு ஃபஸ்ட்டே இருக்கணும். என்னென்னா கொஞ்சம் இடம் நம்ம அப்படி விட வேண்டிய சுச்சுவேஷன் வரும், எல்லாமே வீட்டுக்கு அப்படின்னு கமௌண்ட் கட்டி எடுக்காமல் கரெக்டாக அந்த கன்னிமூலன்னு சொல்லுவோம்ல சவுத் வெஸ்ட் கார்னர் அங்கே போயிட்டு 90 டிகிரியில் வந்து கரெக்டாக நம்ம வந்து எடுத்து 90 டிகிரியில் எடுத்து அந்த பிளாட்டை கரெக்டாக சரி பண்ணி ஒரு சதுரமாகவோ ஒரு செவகமாகவோ நம்ம வந்து காமௌண்ட் கட்டி அதுக்குள்ளால தான் நம்ம வீடு வந்து கட்டணும். மற்ற இடத்துல நம்ம விட்டுறணும், அதையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதையும் எல்லாம் சேர்த்து என்னோட காமௌண்டுக்குள்ளாடி தான் நம்ம வைப்பேன் அப்படின்னா அது நமக்கு ஒத்து வராது, இடம் போகும் அப்படின்னா. அதனால் நம்ம சிட்டிலெலாம் வாங்கும்போது கூட ரொம்ப பார்த்து வாங்கணும், ஏன்னா ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் இடம் கூட ரொம்ப வேல்யூவாக இருக்கும். அதிக மணி கொடுத்து வாங்குவோம், நமக்கு அதை விடுறதுக்கே மனசு இருக்காது இல்லை, அதை மீன்ஸை விடுறதுக்கு மீன்ஸ் காமௌண்டுக்கு உள்ளாலையெல்லாம் சேர்த்து எடுக்கணும்னு நினைப்போம் அப்படி சொல்ல வரேன். ஸோ அதனால் அந்த மாதிரி ஷேப்பும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் இரகுலர் ஷேப்பை வாங்கிட்டீங்கன்னா அதை உட்காந்து கரெக்டாக பண்ணிக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு வீடு கட்டும்போது இன்ஜினியர் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட சொல்லியே அந்த 90 டிகிரி வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்து ஒரு பிளாட்டை கரெக்டாக அதை சதுரமாகவோ செவகமாகவோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த பாம்பு மணி மாதிரி சொல்லுவாங்க, அதாவது நீள அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 1:1 இல்லைன்னா 1:2 அந்த லெவலுக்கு அப்படி தான் இருக்கணும், கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கலாம். இது வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சிலது வந்து அகலம் வந்து குறுகலாக இருக்கும், நீளம் வந்து ரொம்ப போயிட்டே இருக்கும், அது வந்து பாம்பு மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட மணிகளும் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துவில் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து சரியானது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு வீடுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து அதை கட்டி எடுத்துகிட்டு மிச்சமுள்ளதை நீங்கள் வேறு மரங்கள் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு எடுக்கணுமே தவிர காமௌண்டுக்குள்ளால சேர்த்து அதை வந்து அந்த மாதிரி நீளமாகவே எடுக்கக்கூடாது, அப்போ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து தவறாக வந்து போயிடும். அடுத்ததை வந்து பார்க்கக்கூடியது நில அமைப்பு பார்க்கணும், அதாவது நம்ம போனோடனே அந்த பிளாட்டை பார்க்குறோன்னா நமக்கு பார்த்தோன்னே தெரியும் அது எப்படி இருக்குது அதோட அமைப்பு அப்படின்னு. நமக்கு காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நமக்கு தெற்கு பகுதி, தெற்கு மேற்கு அதாவது சவுத்து வெஸ்ட்டு எல்லாம் சொல்லுவோம்ல, இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா உயரமாக இருக்கணும்,
வடக்கு கிழக்கு வந்து கொஞ்சம் வந்து தாழ்வாக இருக்கணும். அதுக்காக வந்து ரொம்ப பள்ளமாக அப்படி சொல்ல ரொம்ப சாஞ்சிருக்கக்கூடாது, கொஞ்சம் அப்படி லைட்டாக ஒரு சாய்வாக இருக்கக்கூடிய நில அமைப்பு, இல்லைன்னா நேரே கரெக்டாக இருக்கக்கூடிய நிலமைப்பாக இருந்தாலும் ஓகே தான், அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை அது கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இருந்தாலும் நம்மளால் சரி பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு இடம் நம்ம வாங்கிக்கலாம். வாங்கி அதை நம்ம வந்து கரெக்டாக வந்து சரி பண்ணி எடுத்துக்கலாம். அதேமாதிரி இதெல்லாம் சரி பண்ணும்போதுமே எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று, அந்த உங்கள் எல்லா ஊர்லேயுமே இப்போ வாசம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஸோ அவங்க யாரையாவது ஒருத்தவங்கள கூட வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கூட வச்சுக்கணும், ஏன்னா அவங்க தான் பிளான் போட்டு எல்லாம் பண்ணி தருவாங்க. ஸோ ரெண்டு பேரோட அந்த ஒரு கூட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எல்லாமே சரி பண்ணி எடுக்கிறது வந்து கரெக்டாக வந்து வரும். ஏன்னா அந்த டிகிரி எல்லாம் கரெக்டாக எடுக்கணும், அதுக்கெல்லாம் தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணின் தன்மை, அது ரொம்ப பார்க்கணும். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் நம்மளுக்கு வந்து வாஸ்தூல் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த இடத்துல எப்படி மண் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா குழி மாதிரி தோண்டி தண்ணி ஊற்றி பார்த்து அடுத்த நாளைக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, அதே மாதிரி அந்த பூ அதில் தண்ணியில் ஊற்றி அந்த குழி மாதிரி தோண்டி தண்ணி ஊற்றி அதில் பூக்கள் எல்லாம் போட்டு பார்த்து அப்படிலாம் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நம்ம டெக்னாலஜியெலாம் நமக்கு வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கொஞ்சம் அந்த இடத்த வந்து ஆழமாக தோண்டி அந்த மண்ணை எடுத்து அந்த மண்ணின் தன்மை எப்படி இருக்குது, இந்த இடத்துல எப்படி வீடு கட்டலாம் இல்லையா அப்படிங்கறது பார்க்கணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது, சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மண் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், சிலது வந்து மேலே நல்லா இருக்கும், கொஞ்சம் கீழே போக போக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வலுவில்லாத ஒரு மண்ணா இருக்கும். அப்படி எல்லாம் இடத்துல நம்ம கட்டிட்டோம்னா வீடு வந்து சரியா இருக்காது, உடஞ்செல்லாம் போக சான்ஸ் இருக்கு. ஸோ கட்டாயமா அந்த சாயில் டெஸ்ட் அப்படிங்கறத பண்ணணும். இது என்ன மாதிரி மண் தன்மை, இதுக்கு நம்ம என்ன மாதிரி கட்டணும் அப்படின்னா இன்ஜினியர் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கணும். இதுக்கு எந்த மாதிரி பில்லர்லாம் போடணும் எப்படின்னு கேட்டா அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து கட்டாயம் அதை வந்து பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மனையை சுற்றி உள்ள அமைப்பு. நம்ம ஒரு பிளாட் வாங்க போகிறோம்னா அதை சுற்றி என்ன இருக்குன்னு ஆல்ரெடி கொஞ்சம் வந்து பார்த்துட்டோம். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம வந்து இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் அந்த மாதிரிலாம் சொன்னல, ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் எந்த திசையாக இருந்தாலுமே நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ வந்து திசையை பொறுத்து நம்ம பார்க்கலாம். அதாவது மனையில் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு, நம்ம சவுத்து சைடு இல்லைனா வெஸ்ட் மேற்கு சைடுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உயரமான பில்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா அது வந்து நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு நேரே மாறாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய பிளாட்டுக்கு வடக்குலையும் கிழக்குலையும், அதாவது நார்த்தில் ஈஸ்ட்லலாம் வந்து ரொம்ப பெருசாக பில்டிங் இல்லைன்னா பெரிய மலைகள் மாதிரி உயரமான விஷயங்கள் அப்படியெல்லாம் இருக்குது. நம்மளால் வந்து அது நம்ம இடம் கிடையாது, அடுத்தவங்களோட இடம், நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ வாங்க போகிற மனைக்கு எப்போவுமே தெற்கு மேற்கில் வந்து உயரமான விஷயங்கள் நிறைய இருக்கணும், அமைப்புகள் இருக்கணும். கிழக்கு வடக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளமான விஷயங்கள் வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடைகள் எல்லாம் இருக்கலாம், நீர்நிலைகள் அதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக பெரிய ஏரிக்கை பக்கத்தில் போயிட்டு வீடை வாங்கணும் அப்படின்னு சொல்லலை. சின்ன சின்ன ஓடைகள் அந்த மாதிரிலாம் நமக்கு கொஞ்சம் தூரத்தில் போகுது அப்படின்னா அது எந்த திசையில் போகுதுன்னு பார்க்கணும். நம்ம வாங்கக்கூடிய அந்த பிளாட்டுக்கு வடக்கில் கிழக்கில் அந்த மாதிரி போகுது அப்படின்னா அதுவுமே வாஸ்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எல்லாம் இதை விட முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம அந்த இடத்துல சுற்றி இருக்க மக்கள்கிட்டையும் கட்டாயமாக கேட்கணும் இது எந்த மாதிரி இடம் அப்படின்னு. ஏன்னா புதுசாக நம்ம போய் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாது, எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணும். இந்த இடத்துல மழை பெஞ்சா தண்ணி வருமா, தண்ணி வந்து, ஏன்னா இப்போ ஏரிக்குள்ளாலே நிறைய வீடுகள் எல்லாம் இருக்கிறதுனால அந்த விஷயத்தையும் கட்டாயமாக பார்த்துக்கோங்க. பணம் கஷ்டப்பட்டு எல்லாருமே உழைச்சி சம்பாதிக்கிறது தான், அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதெல்லாம் கூட விசாரிங்க, இந்த இடத்துல தண்ணி மழை பெய்யும் போது எப்படி ஆகுது அப்படிலாம் விசாரித்து பார்த்து இடங்களெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி நில அமைப்புகள் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்கணும். உயரமானது பள்ளமானது அதெல்லாம் பார்த்துட்டு இடத்த வந்து நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெருக்குத்து இல்லைன்னா தெரு பார்வை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ரோடாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு தெருவாக இருக்கட்டும், அது வந்து நம்ம வீடை நோக்கி வருது அப்படின்னா எந்த இடத்துல நம்மளை பார்த்து வருது அப்படின்னு தெருக்குத்து தெரு பார்வை வந்து நான் டீட்டெயிலாக வந்து வீடியோக்கள் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கு வந்து போட்டிருக்கேன். அது வந்து தவறாக வந்தால் எப்படி சரி பண்ணுறது அதெல்லாம் கூட போட்டிருக்கேன், உங்களுக்கு ஐபட்டில் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன். இப்போ தெற்கு சைடை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தென்கிழக்கு பகுதியில் வந்து ஒரு தெருக்குத்து மாதிரி வந்து பரவாயில்லை, அதே வந்து நமக்கு தெற்கு சைடில் வந்து தென்மேற்கில் நம்மளுக்கு தெருக்குத்து மாதிரி வருது அப்படின்னா அது வந்து நல்ல தெருக்குத்து வந்து கிடையாது. அந்த மாதிரி அதாவது ரோடு வந்து கரெக்டாக நம்மளோட கன்னியை நோக்கி அப்படி வருது அப்படின்னா கன்னி மூலன்னு சொல்லுவோம்ல, சவுத் வெஸ்ட்னு சொல்லுவோம் அதுதான். ஸோ அதை நோக்கி அப்படி வருது அப்படின்னா அது வந்து நல்ல தெருக்குத்து கிடையாது, அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சேம் வந்து அந்த தென்மேற்கு பகுதியில் ரோடு வந்து வருது அப்படின்னா இல்லை ஒரு தெரு பார்வை அந்த மாதிரி வருது அப்படின்னா அதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் வெஸ்ட் வடமேற்கில் மேற்கு சார்ந்த வடமேற்கு சொல்கிறேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெருக்குத்து அல்லது தெரு பார்வை இருக்குன்னா அது நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கிழக்கு பகுதியை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து தென்கிழக்கு பகுதியில் உங்களுக்கு வந்து தெருக்குத்து வந்தால் நல்லா இருக்காது, அதே வந்து வடகிழக்கு சார்ந்து உங்களுக்கு அந்த ரோடு மாதிரி அமைப்பு தெருக்குத்து இருக்குது அப்படின்னா அது நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து வடக்கு பொறுத்தவரையில்
வடகிழக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெருக்கூத்து நல்லா இருக்கும். அதே வந்து வடக்கு சைடில் உள்ள வடமேற்கில் வந்து பார்த்திங்கன்னா தெருக்கூத்து வாரது வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். தெருக்கூத்தும் பார்த்து தான் நம்ம வந்து வாங்கணும். அதாவது ஒருத்தங்க அந்த ரோட்டில் இல்லைனா அந்த தெருவில் வழியாக நடந்து வர்றாங்கன்னா அவங்களுடைய பார்வை நம்ம வீட்டில் எந்த பகுதியில் டக்குன்னு படும் அப்படி அதுதான் நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் கூட நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு வாசல் நிபுணர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரோட டிஸ்கஸ் பண்ணி அதையெல்லாம் வாங்கி நல்லபடியாக வீடு வந்து கட்டி சந்தோஷமாக வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பலவகையான வாஸ்து சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.